وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله، أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير. لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم إن الله لا يحب كل مختال فخور. آمنا بالله، صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் செல்வதாக அழகி யோசகம் அவர்களின் கண்ணியமான உமத்துமார்களே, இறை நேசங்கள் உலக வாழ்க்கையை சிந்தித்து உலக மக்களுடைய நடைமுறைகளை பார்த்து குறிப்பாக அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட மக்களின் இஸ்லாமியர்களின் வாழ்வியல் நடைமுறைகளை பார்த்தவர்கள் சில சமயங்களில் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்களாம். அப்படி ஆச்சரியப்பட்டவற்று ஒரு எட்டு விஷயங்களை நமக்கு ஒரு பெரியார் சொல்லுகிற போது நாம் இரண்டு விஷயங்களை ஏற்கனவே தெரிந்துவிட்டோம். ஒரு மனிதருக்கு மரணம் நிச்சயம் என்று தெரிந்த பின்பு அவர் வெடிச்சிரிப்பு சிரிப்பதை சந்தோஷமாக அவர் கடவை கடவாய்ப்பர்கள் தெரிகிற அளவு சிரிப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னார். அதேபோல துன்யா அறியக்கூடியது என்று நன்கு தெரிந்தும் கூட அதை தேடுவதிலே தீவிரம் காட்டுபவரை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னார். அதன் தொடரிலே இன்று அந்த இறை நேசர் ஆச்சரியப்படுகிற விஷயம் எல்லாமே அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட அவனால் எழுதப்பட்டதன்படி நடைபெறுகிறது என்று அறிந்த நாம் உலகத்தில் நம்மை படைப்பதற்கு பல்லாண்டுகளுக்கு முன்பு நமக்கான விதிகள் நமக்கான விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டுவிட்டது என்கிற அந்த ஒரு கிதாபே எப்பொழுது மனித சமுதாயம் உண்டாகும், மனித சமுதாயத்தினுடைய எண்ணிக்கைகள் என்ன, ஒவ்வொரு தனி மனிதருக்கான வாழ்க்கை என்ன, அவரது ஒட்டுமொத்த வாழ்க்கை, அவருக்கு வழங்கப்படுகிற உணவு வகைகள், அதுபோல ரிசுத்துகள், அவர் செய்யப்படக்கூடிய அவர் செய்யக்கூடிய அவல்கள், அவர் நல்ல மனிதராக வாழ்வாரா அல்லது தீயவராக வாழ்வாரா என்பதை குறித்துண்டான தகவல்கள் எல்லாமே லவ்வுல்மஹ்ஃபூழ் அந்த கிதாபிலே அல்லாஹ்வால் எழுதிவிட்டார். அதற்கு நாம் தகதீர் என்று சொல்வோம். நமக்கென எழுதப்பட்ட தகதீர் விதி அல்லாது பல விஷயங்கள் மனிதன் செய்யக்கூடிய சிறிய பெரிய செயல்கள் யாவும் அங்கு எழுதப்பட்டுவிட்டது. உலகத்தில் நாம் படைக்கிற விஷயங்கள் எல்லாம் அங்கு எழுதப்பட்டதின் அடிப்படையில் படைக்கிறோம் என்று முயற்சி என்பது கடையை திறக்கிறோம். அல்லாஹ் வரவழைக்கிறான். நான் சொல்ல வருவதே
எது நம்மைவிட்டும் தவறி போய்விட்டதோ கிடைக்காமல் போயிருச்சோ அதை நினைச்சு வருத்தப்படவே கூட உலகத்தில் வருத்தப்பட்ட அது ஒரு நோய். பாதுகாப்பு எடுக்கிற விஷயங்களை இதுவும் ஒன்று அம்மி ஒரு கவலை துக்கம் வருத்தம் கை செய்தோம் போயிருச்சு. இப்படி நாம வருத்தப்பட்டா அது நமக்கான ஒரு நோய், அது நமக்கான ஒரு பலகீனம், வருத்தப்படவே கூடாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றோம், மனிதனில் நடக்கிற விஷயங்கள் ஆகட்டும் அல்லது பூமியில் நடக்கிற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே எழுதப்பட்டு விட்டது. ஏன் எழுதியிருக்கிறோம்? உங்களை விட்டு மீது தவறி போனதோ அதை நினைத்து நீங்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக அவனே தெளிவு வச்சிருக்கேன். சரி, அப்படின்னா நீங்க கேட்கலாம், அவ எனக்கு கிடைத்ததை வைத்து நான் மகிழ்ச்சி அடையலாமா? அதுவும் அடையக்கூடாது. உங்களுக்கு அவர் கொடுத்ததை நினைத்து மகிழ்ச்சி கடலில் மூழ்கவும் கூடாது. ஏன்? அதுவும் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. அதாவது சந்தோஷப்படக்கூடாது, பதவிக்காதீங்க. அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஞானத்தை கொண்டு சந்தோஷப்படக்கூடாது, அப்படி அல்ல. அதாவது அந்த அந்த சந்தோஷத்துக்கு பொருளே வேற. இந்த சொல்வார்கள் தவிர கால் வந்து தலையில நிற்காத மாதிரி ஒரு சந்தோஷம், அது கூட எனக்கு மட்டும்தான் கிடைச்சது, அவன் கிடைக்கல இவனுக்கு கிடைக்கல என்று ஒருபோதும் நாம அளவு கடந்த மகிழ்ச்சியும் கொள்ளக்கூடாது. நம்மை விட்டு தவறிப்போன பொருளை எடுத்து வருத்தப்படவும் கூடாது. எது நமக்கு எழுதப்பட்டிருக்கோ அது கிடைக்கும். நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? நான் சொல்லல, வல்ல நபிகள் சொல்லாதுன்னு சொன்னாங்க, வாழ்வதற்கு நம்ம விட்டு தவறி போனதை நினைத்து அதையே நினைச்சு கவலைப்பட்டிருக்காம வாழ்றதுக்கு ஒரு வழி என்னன்னா, நமக்கு என்ன எழுதப்பட்டுள்ளதோ அது நமக்கு கிடைத்தே தீரும். சொல்லுவாங்க, நமக்கு கிடைக்க எழுதப்பட்ட ஒன்று அது கிடைத்தே தீரும். அது தூரத்தில் ரெண்டு மலைக்கு மத்தியில் இருந்தாலும் சரி. அதே போல எது நமக்கு கிடைக்காது என்று எழுதப்பட்டிருக்கும் அது நம்முடைய ரெண்டு உதட்டிற்கு மத்தியில் இருந்தாலும் கூட கிடைக்காமல் போகும். உதாரணமாக அங்கே ஒரு ஒரு உணவு இருக்கிறது, நாம் அதன் ரெண்டு உதத்திற்கு மத்தியில் உணவு கொண்டு போறோம், வேற என்ன செய்வோம் இல்லையா? ஒரு உணவு இருக்குது, அது நமக்கு நம்ம கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். நம்ம வந்து ஒரு மூணாவது ஆள் நிற்கிறோம், நமக்கு கண்டிப்பா இது கிடைச்சிடும். கரெக்டா நம்ம கிட்ட போகும்போது நமக்கு அது கிடைக்காம போகும். நமக்கு எது கிடைக்காத முடிவு இருக்குதோ அது நமக்கு அருகில் கையை கையை வைக்கும் தூரத்தில் இருந்தாலும், முதற்றை கொண்டு வைக்கிற தூரத்தில் இருந்தாலும் அது கிடைக்காது. அப்போ இந்த உலகத்தில் ஒரு உண்மையினுடைய வாழ்க்கைக்கு நமக்கு இறை நேசர்கள் சொல்லுகிற வழி, நீங்கள் இதை கொண்டு பொருந்தி கொண்டு வாழும், கிடைக்காததை நினைத்து ஒருபோதும் வருத்தப்படாது. ஷேக் மக்கியத்தின் அப்துல் கலர் ஜீலானி பத்தசத்தாவு சந்திரமன் அசீஸ் என்கிற மிகப்பெரிய இறைஞானி, நாம சென்ற மாதத்தில் அவர்களை பற்றி தெரிந்து வந்தோமே, அவர்கள் மிகப்பெரிய வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் பிற்காலத்தில். அவர்களுக்கான ஒரு கப்பல் ஒன்று வியாபாரங்கள் வியாபார பொருள்களை எடுத்துக் கொண்டு வருகிறது. அந்த கப்பல் மூழ்கியதாக அவருடைய சீடர்களில் ஒருவர் வந்து சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். ஒரு 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 நாள் ரெண்டு நாள் கழித்து அல்லது கொஞ்ச நேரம் கழித்து வந்து அவரே சொல்கிறார், அது உங்களுடைய கப்பல் அல்ல, இப்படி சொல்கிறார், அது கப்பல் மூழ்கி இருந்தது, அந்த அவருடைய நாட்டப்படி மறுபடியும் அந்த காற்று அந்த புயல் வந்து தக்கன் நகர்ந்துச்சு, அது காணா புயல் என்னமோ அது நகர்ந்துச்சு, அதனால கப்பல் வந்து அல்ஹம்துலில்லாஹ் பத்திரமா வந்துச்சு. அப்பவும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். அப்ப அந்த சீடர் கேட்கும் போது, என்ன நீங்க ரெண்டுக்குமே அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க? அவர் சொன்ன பதில், என் உள்ளத்தை நான் பார்த்தேன் முதல் கட்டத்திலே, ஆஹா நம்ம கப்பல் மூழ்க போகுதே என்று நினைத்து அது வருத்தப்படவே இல்லை. ஏன் வருத்தப்படணும்? வருத்தப்பட்டா மட்டும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி மூழ்க இருந்த கப்பல் மூழ்காமல் போயிருமா? அப்ப நான் என்னுடைய உள்ளத்தை பார்த்தேன், ஜாக்க தேக்கா நான் உற்று பார்த்தேன், அதில் எந்த வருத்தமும் ஏற்படாது. பின்னர் வந்து சொன்ன தகவல், உங்கள் கப்பல் மூழ்கவில்லை கரை சேர்ந்து விட்டது என்று அந்த செய்தியை கேட்டபோது என் உள்ளத்தில் பார்த்தேன், அதுல பெரிய மகிழ்ச்சி எல்லாம் உண்டு. உங்களை விட்டு தவறி போனது நினைச்சு வருத்தப்படக்கூடாது. உங்களுக்கு கிடைச்சது நினைச்சு சந்தோஷப்படவும் ஆயத்தின் வழியை அப்படியே வாழ்ந்தார். அதனாலதான் அவங்க இறை நேசர்களாக மாறி போனார். நாம ஒரு சாதாரண சராசரி மனிதராக சில சமயத்தில் மாறிடுறோம். மூமின்கள் அல்லாஹ்வுடைய
அந்த மிகப்பெரிய ஒரு ஒரு வேதத்தில் சுமந்து வாழக்கூடிய நபர்கள், பெருமான வாழ்க்கையை நாம் உண்மாதிரியாக எடுத்து வாழக்கூடிய நபர்கள், இறைநேசர்களுடைய அந்த தத்துவாவை நாம் ஆதாரமாக எடுத்து வாழக்கூடிய நபர்கள், சில சமயம் சராசரி மனிதராக மாறி போய் கிடைக்கிறத நினைச்சு நாம் ரொம்ப சந்தோஷப்படுவதும், கிடைக்காமல் போனதை நினைத்து ரொம்ப வருத்தப்படுவதுமாக இருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸும் சொல்கிறது, ஒரு நிதானமான நிலையில் வாழும் எது நமக்கு கிடைக்கிறது வருத்தப்படவே செய்யாது. அல்லாஹ் நமக்குன்னு வச்சிருந்தா எப்படி கிடைச்சிடும்? எத்தனை உதாரணங்கள் நம்ம நடைமுறையில் பார்த்தோம் இஸ்லாமிய பெரியவர்களே. அப்படியானால் உலகத்தில் நமக்கென ஒரு அற்புதமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் ரசூலும் சொல்கிற அந்த ஒரு எண்ணங்களை கொண்டு உள்ளத்தை பக்குவப்படுத்தி வாழ்கிற போது அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறலாம். வல்ல நாய் நம்முடைய வாழ்க்கை எல்லா தீமைகளையும் நம்மை விட்டு நீக்கி எல்லா நன்மைகளையும் நமக்கு தந்தல் புரிவனாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.